காஞ்சிபுரம் மாவட்டம் நரப்பாக்கம் கிராமத்தில் நடைபெற்ற நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் நிகழ்ச்சியில் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மெட்ராஸ் உர நிறுவனம், இந்திய அஞ்சல் துறை, மாவட்ட முன்னோடி வங்கியான இந்தியன் வங்கி, நபார்டு வங்கி, இந்தியன் எண்ணெய் நிறுவனங்கள் உள்ளிட்டவை கலந்து கொண்டு பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதில் செல்வ மகள் சேமிப்பு திட்டம், உஜ்வாலா திட்டம், பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் உள்ளிட்ட திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடம் எடுத்துரைத்தனர். இதனைத் தொடர்ந்து சென்னை உர நிறுவனம் சார்பில் ட்ரோன் மூலம் விவசாய பயிர்களுக்கு மருந்து தெளிக்கும் நவீன தொழில்நுட்பம் குறித்த செயல் விளக்கமும் செய்து காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதாக காஞ்சிபுரம் யூகோ வங்கியின் அலுவலர் மோகன் தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் யூகோ வங்கிகளிலிருந்து நமது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ஊராட்சி நரப்பாக்கம் ஊராட்சியில் மத்திய அரசின் விவசாய சம்பந்தமான வேளாண்மை தொழில்நுட்பம் மற்றும் ஜன்த யோஜனா அக்கௌண்ட் பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு மற்றும் தெளிவுரை செய்துள்ளோம். உஜ்வாலா இலவச இணைப்பு கேஸ் இணைப்பு பற்றியும் மற்றும் ட்ரோன் சம்பந்தமான விழிப்புணர்வும் இன்று நிகழ்ச்சி சிறந்து நடந்தது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பயனாளிகள் இந்நிகழ்ச்சியின் மூலம் மத்திய அரசின் திட்டங்கள் தாங்கள் தெரிந்து கொண்டதாகவும் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்தனர். பேரு ராஜஸ்ரீ, நான் நரப்பாக்க கிராமத்துல இருந்து பேசுறேன். மத்திய அரசு திட்டத்தில இருந்து எங்க பஞ்சாயத்துக்கு வந்திருந்தாங்க. இவங்க வந்து பேங்க்ல இருந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி பேசினாங்க. அது வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. என்னுடைய பேர் வந்து தேவி, நான் நரப்பாக்கம் ஊராட்சியில இருக்கேன். இன்னைக்கு காலையில மத்திய அரசு திட்டத்தில இருந்து வந்து செல்வம் மகள் ஸ்கீமை பத்தி போஸ்ட் ஆபீஸ் மூலயமா வந்து செல்வம் என்ற சார் வந்து எங்களுக்கு வந்து அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அது ரொம்ப எங்க ஊர்ல இருக்கிற பெண் குழந்தை வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இதை வந்து எங்க மக்களுக்கு நாங்களும் எடுத்து சொல்வோம். அது எங்களுக்கு ரொம்ப விழிப்புணர்வு ஏற்படுத்தின மாதிரி இருந்துச்சு சார். என் பெயர் பரஞ்சோதி, நான் நரப்பாக கிராமத்தில் இருக்கிறேன். மத்திய அரசிலிருந்து வந்திருந்தாங்க. அவங்க வந்து கேஸை பற்றி எங்களுக்கு தெரியாதவங்களுக்கு மானி வரதெல்லாம் சொல்லி போனாருங்க. அதை பற்றி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என் பேர் ரெஜினா மேரி, நான் நரப்பாக்கத்தில் இருக்கிறேன். செல்வம் மகள் திட்டத்தை பற்றி சொன்னாங்க, எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதே நேரத்தில் மருந்து தெளிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபாக, அதாவது நமக்கு ரொம்ப செலவு கம்மியில் ட்ரோன் மூலயமா மருந்து தெளிச்சா அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரியே நாங்கள் செயல்படுவோம், அங்கே இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி சொல்லுவோம், எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. மேலும் இந்நிகழ்ச்சியில் வேன் மூலம் டிஜிட்டல் திரையில் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து பொதுமக்களுக்கு எடுத்து கூறப்பட்டது. காஞ்சிபுரத்திலிருந்து தூர்தர்ஷன் செய்திக்காக பி.ஆர். சிவகுமார்.